அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பேபி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அவளுக்கு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அவள் பெரியவளாகி நல்லா படித்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்கணுன்றது தான் அவளுடைய ஆசை. இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ பெருசாக யோசிக்கிறத பார்த்து அவளுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்பவே பெருமைப்படுவாங்க. பாத்தியாம்மா, நம்ம பொண்ணு இவ்வளோ சின்ன வயசுலேயே இப்படியெல்லாம் யோசிக்கிறா, இவன் நாளைக்கு பெரிய ஆளாக வருவா அப்படின்னு அப்பா அம்மா ரெண்டு பேருமே சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாள் எப்பவும் போலவே பேபி ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியிலிருந்து ஒரு டிராக்டர் வந்து அவள் கால் மேலே ஏறிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அப்போது பேபி கீழே விழுந்து வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தா. அதை பக்கத்தில் இருந்த நிறைய பேர் பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு வேக வேகமாக ஓடி வந்தாங்க. ஆனால் அந்த டிராக்டர் டிரைவர் அங்கிருந்து டிராக்டரை விட்டுட்டு ஓடி போயிட்டான். உடனே பேபியை அவங்க எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியே ரெண்டு நாளுக்கு அப்புறம் பேபி மயக்கத்திலிருந்து தெளிஞ்சா. அப்போது அவ, அம்மா ஏ காலு அப்படின்னு அந்த போர்வையை எடுத்து பார்க்கும்போது அவளுக்கு ஒரு காலு இருக்கலை. அதை பார்த்து அவ சத்தம் போட்டு கத்துனா. அம்மா ஏ காலு அப்படின்னு கத்துனதும் அந்த சத்தம் அவங்க அப்பா அம்மாவுக்கு கேட்டு என்னாச்சோ ஏதாச்சோனோ பதட்டமாக ஓடி வந்தாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவளை பார்த்து கட்டிப்பிடிச்சிக்கிட்டு அவளை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் பேபி மட்டும் அழுதுகிட்டே, அம்மா என் காலு எப்படிமா போச்சு அப்படின்னு கேட்டா. அதுக்கு, அம்மா பேபி வருத்தப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், எது எப்போ எப்படி நடக்கணும்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அம்மா முதலைய காலு எப்படி போச்சுமா, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு அவள் கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்போது டாக்டர் அங்கே வந்தார். இங்கே பாருமா, உன் காலை வெட்டலைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி உன் உயிருக்கே ஆபத்தாயிடும், அதனால தான் நாங்கள் வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு பேபி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவள் வீட்டுக்கு போனான். நாட்களும் நகர ஆரம்பிச்சுது. அம்மா என்னை ஏமா நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்றீங்க, எனக்கு ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க அம்மா, இல்லைம்மா இங்கேருந்து ரொம்ப தூரம் உன்னால் இந்த ஒத்த காலில் போக முடியாது இல்லையா. அதுக்கு பேபி, என்னால் முடியுமா, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, எனக்கு வீல் சேர் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். ஆமாம் பேபி, நம்ம கிட்ட இப்போ வீல் சேர் வாங்க பணம் இல்லை, இருந்த பணம் எல்லாமே உன்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. இன்னும் பணம் வேணும்னா கொஞ்ச நாள் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாகணும், அது வரைக்கும் பொறுமையாக இருமா அப்படின்னு சொன்னான். அதுக்கு பேபியும் சரி அப்படின்னு சொன்னான். ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒத்த காலையிலேயே அவள் ஸ்கூலுக்கு கிளம்புனான். அதை பார்த்து அவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் அவள் அதை கேட்கவே இல்லை. அவருடைய ஒத்த கள்ளியே அவள் நொண்டிக்கிட்டு நொண்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தா. அப்போது அதை பார்த்த ஒரு ஆள், ஏமா ஒத்த கால் இல்லைல்ல, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, இப்போது அவளை கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போய் என்னத்தை சாதிக்க போகிற நீ அப்படின்னு கேட்டார். ஐயா எனக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவை நான் நிறைவேற்றி ஆகணும், அதுக்காக தான் ஒரு காலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கு படிப்பறிவு கிடையாது, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற அளவுக்கு எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு வசதியும் கிடையாது. அப்படி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் அவங்க அன்றைக்கி பட்டினியாக தான் இருக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இடத்துலேருந்து நான் ஒருத்தி தான் கஷ்டப்பட்டு படிக்கலான்னு வந்திருக்கேன். நான் நல்லா படித்து என்னோடய ஜனங்களுக்கு இலவசமாக படிப்பு கற்றுக் கொடுக்கணும், அப்போ தான் என் ஜனங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு காலத்தில் படித்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பேபி சொன்னதை கேட்டு அந்த ஆள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். இவ்வளவு சின்ன வயசில் நீ யோசிச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு பாராட்டினான். அதுக்கப்புறம் பேபியை அப்படியே நிற்க சொல்லி அவன் சொன்னது எல்லாத்தையும் மறுபடியும் சொல்ல சொல்லி அவன் உடனே அவனுடைய மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணான். அப்படி அவன் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணான். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்து பாராட்டினாங்க. இந்த விஷயம் எல்லா நியூஸ் மீடியாவுக்கும் தெரிஞ்சுது. அவளை பேட்டி எடுக்க வந்தாங்க. அப்போது அந்த பேட்டியை பார்த்து நிறைய அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிங்க எல்லாருமே அவளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு உதவி செய்ய முன் வந்தாங்க. அவளுக்கு வீல் சேர் எல்லாம் கூட வாங்கி கொடுத்தாங்க. அப்போது இந்த நியூஸை பார்த்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர், அந்த பொண்ணோட விலாசத்தை எனக்கு கொடுங்க, நான் அந்த பொண்ணுக்கு செயற்கைக்கால பொறுத்ததுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்பவே ஃபேமஸானவர், ரொம்ப நல்லவரும் கூட, எல்லாருக்குமே உதவி செய்வார். செயற்கைக்கால பொறுத்துறதுக்கு அவர் தேவையான எல்லா ஏற்பாடையும் செஞ்சார். கொஞ்ச நாளில் பேபிக்கு ஆப்ரேஷனும் நடந்துச்சு, அவளுக்கு செயற்கை காலையும் பொறுத்துட்டாங்க. அதை பார்த்து அவளுடைய அப்பா அம்மா சந்தோஷப்பட்டாங்க. பேபி மயக்கம் தெளிஞ்சா. மயக்கம் தெளிஞ்சது வந்த ஆக்டரை பார்த்து, உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க, நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமா சேர்ந்து என்னை மறுபடியும் நடக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான உதவியே செஞ்சுருக்கீங்க,
உங்கள் நன்றி கடனை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவும் எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா பேபி. அதுவும் ரொம்பவே வைரலாச்சு. அதை பார்த்து நிறைய பேர் மறுபடியும் அந்த ஃபேமஸ் ஆக்டர் பண்ண அந்த நல்ல விஷயத்தை பார்த்து அவர் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார அவரை வாழ்த்தினாங்க. ஒரு ஊரில் பேபி அப்படிங்கிற பொண்ணு தன்னுடைய அப்பா மகேஷ் அப்புறம் அம்மா உமா கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் உமா அவளுடைய புருஷன் மகேஷ் கிட்ட வந்து இப்படி கேட்டா, என்னங்க வெளியில எலுமிச்ச பழத்தோட விலை எவ்வளோ இருக்கு தெரியுமா? ஒரு கிலோவுக்கே அந்த விலை சொல்றாங்க, ஒரு பழத்துக்கே 10 ரூபான்றாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம கிட்டேயும் எலுமிச்சத்தோட தானங்க இருக்கு. அந்த மரம் எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதில் எப்போ காய் காக்கும், அதை நாம் எப்போ விற்க போகிறோம்? உண்மையிலேயே அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒருவேளை ரொம்ப லேட்டாக காய் காய்ச்சதுன்னா அதுக்கப்புறம் எலுமிச்ச பழத்தோட விலை கம்மியாயிடும், அதுக்கப்புறம் நமக்கு சரியா லாபமும் கிடைக்காது இல்லைங்க. உமா, நம்ம வச்சிருக்கிற எலுமிச்ச மரம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லபடியாக வளர்ந்து காய்க்கிற மரம். 3வது வருஷம் தானே ஆகுது, அதில் கண்டிப்பாக காய் காய்க்கும். ஒன்றும் கவலைப்படாத, எப்பவுமே நல்லதே நினச்சினா நல்லதே நடக்கும். எல்லாமே நம்ம பொண்ணுக்காக தானே செய்கிறோம், நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொன்னா மகேஷ். அப்போ அதே நேரத்தில் பேபி அங்கே வந்தா. அப்பா அப்பா, நானும் என் ஃப்ரெண்டு சின்னவும் வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்தம்மா. அப்போ வெயில் அதிகமாக இருந்துச்சா, அதனால பாவம் சின்னும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாப்பா. எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. நான் உடனே அவங்க அப்பா அம்மா வர சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்னா, அப்போ அவங்க அம்மா அவளுக்கு எலுமிச்ச பழ சாறை கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் வெறும் தண்ணியை தான்ப்பா கொடுத்தாங்க. அப்போது சின்னோட அப்பா என்கிட்ட வந்து, பேபி எதுவும் மனசில் வச்சுக்காத, எலுமிச்ச பழத்தோட விலை தங்க விலை மாதிரி அதிகமாக இருக்குது, எங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவளுக்கு எலுமிச்ச பழம் சாறு கொடுத்துருக்கோம், உனக்கு தண்ணியை கொடுத்துருக்கோம், தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொன்னார்ப்பா அப்படின்னு சொன்னா பேபி. அதை கேட்டதும் மகேஷ் அவளை பார்த்து இப்படி சொன்னான், பேபி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நம்ம கிட்டேயும் எலுமிச்ச தோட்டம் இருக்குல்ல, கொஞ்ச நாளில் அங்கே எலுமிச்ச பழம் நிறையா காய்க்கும், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எலுமிச்ச பழச்சாரை நீ குடிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் மகேஷ் உமா பேபி 3 பேரும் எலுமிச்ச தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக போனாங்க. அதில் நிறைய காய் விட்டுருந்துச்சு, அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அப்போது உமா இப்படி சொன்னான், எனங்க நமக்கு நல்ல நாள் பிறந்துருச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. இங்கே பாருங்க எவ்வளோ பழம் காய்ச்சிருக்குல்ல, இது எல்லாத்தையும் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றோம்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப நாளைக்கு வயிறார சாப்பிடலாங்க அப்படின்னு சொன்னான். இல்லை உமா, அதுக்கு முதல்ல நம்ம ஊரோட மார்க்கெட்டோட ஓனர் ரமேஷ் கிட்ட போய் முதல்ல அனுமதி கேட்கணும். அப்படி கேட்காம நம்ம மார்க்கெட்டில் எப்படி விற்கிறது சொல்லு, பேசாமல் ஒன்று பண்ணலாம். நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் சீக்கிரமாக போய் அந்த ஆளுக்கிட்ட அனுமதியை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். ஐயோ, அந்த ரமேஷ் ரொம்ப மோசமானவனாச்சே, நம்ம தோட்டத்தில் இவ்வளோ எலுமிச்ச பழம் இருக்குதுன்னு தெரிஞ்சா அவன் நமக்கு தெரியாமே திருடிட்டு போயிடுவானேங்க, அவன்கிட்டயே போய் அனுமதி கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டா உமா. வேற வழியில் உமா, அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நம்ம வியாபாரம் செய்ய முடியாது இல்லையா அப்படின்னு சொன்னா மகேஷ். வேற வழி இல்லாம ஊர் தலைவனான ரமேஷ் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னா மகேஷ். ஓஹோ அப்படியா மகேஷ், உன்னோட தோட்டத்தில் அவ்வளோ எலுமிச்ச பழம் இருக்கா, சரி சரி தைரியமா இருக்கு, நீ போய் வியாபாரத்தை செஞ்சுக்கலாம் போ அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை நம்பி மகேஷ் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் ரமேஷ் உடனே அவனுடைய அடையாளங்களை வர சொல்லி அவங்க கிட்ட இப்படி சொன்னான், இங்க பாருங்கடா அந்த மகேஷோட முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்தீங்களா, அவனோட தோட்டத்துல எலுமிச்ச பழம் அந்த அளவுக்கு காய்ச்சிருக்குது போல, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நாளைக்கு காலையில் அவன் முகத்துல அந்த சிரிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி நைட்டே மகேஷோட தோட்டத்துக்கு போய் அங்கிருந்த எல்லா எலுமிச்ச பழத்தையும் பறிச்சுட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டு வந்து ரமேஷ் கிட்ட கொடுத்தாங்க. அடடா, எவ்வளோ பெரிய பெரிய எலுமிச்ச பழம், இதை விற்று மொத்த லாபத்தையும் அந்த மகேஷை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சான்ல, ஆனால் நான் இவ்வளோ பெரிய பணக்காரனா ஆனது எப்படிங்கிறது இன்னுமா அவனுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சிரித்தான். அடுத்த நாள் காலையில் மகேஷ் ரொம்ப சந்தோஷமாக எல்லா எலுமிச்ச பழத்தையும் பறிக்கலான்னு தோட்டத்துக்கு வந்து பார்த்தப்போ தோட்டத்தில் ஒரு எலுமிச்ச பழம் கூட இருக்கலை. அட கடவுளே, யார் இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணது, இந்த எலுமிச்ச பழத்தை நம்பி தான் நானும் என் குடும்பமும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தான். இப்படி தோட்டத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எந்த புண்ணியமும் இல்லை, இங்கே நடந்த எல்லாத்தையும் என்னுடைய மனைவிக்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தமாக வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவிக்கிட்ட அழுதுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அப்போ அதை கேட்டு அவளும் ரொம்பவே வருத்தப்பட்டா. சரி விடுங்க,
என்ன பண்ணுறது, நம்மளுடைய நேரமும் அதிருஷ்டமோ அப்படி இருக்கு. அதுக்காக நம்ம தோட்டத்தை அப்படியே விட்டுட்டு வந்துடலாமா சொல்லுங்கள். நம்மளோட தோட்டத்தையும் யாராவது ஏதாவது பண்ணிட போகிறாங்க, இனிமே நாம் அங்கேயே தங்கிடலாங்க அப்படின்னு சொன்னா உமா. அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே பேபியையும் கூட்டிக்கிட்டு அங்கே கிளம்புனாங்க. ஆனால் அவங்க தோட்டத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த தோட்டத்தில் இருந்த எல்லா மரத்துலேயும் சாதாரண எலுமிச்சப்பழம் கிடையாது, தங்கத்தில் எலுமிச்சப்பழம் காய்ச்சிருந்துச்சு. அதை பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உமா, அந்த கடவுளுக்கு நம்ம மேலே கருணை வந்திருக்கு போல, அதனால தான் எலுமிச்சப்பழத்தை யாரோ தேடிட்டு போயிட்டாங்கன்னு நமக்கு தங்கத்தில் எலுமிச்சப்பழத்தை கொடுத்துருக்கா. இதையாவது யார் கண்ணிலையும் படாத மாதிரி நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்பா, நம்ம எப்படியும் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இல்லையா, இனியிலேருந்து இங்கேயே இருக்கலாம், யாராவது எலுமிச்சப்பழத்தை பறிக்க வந்த மாட்டிப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னா பேபி. அப்படி அன்னையில இருந்து அவங்க குடும்பத்தோடவே அதே எலுமிச்சை தோட்டத்திலே வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு அந்த தங்க எலுமிச்சப்பழத்தை விற்று பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க.